வருக்கும் அஸ்ட்ரோ சடையப்பாவின் வணக்கங்கள். நாம் இன்றைய பதிவில் அஷ்டமாதிபதி ஆயிலை கொடுப்பாரா அல்லது ஆயிலை எடுப்பாரா, இல்லை எந்த கிரகம் நமது மரணத்துக்கு துணை புரியும் அல்லது வந்து மரணத்தை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் சொல்ல போகிறோம். நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம், அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் மரணத்தை தரும் அல்லது வந்து ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மரணத்தை தருவார் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்வழக்கில் ஒரு முறை இருக்குது. ஆனால் நம்ம நல்லா கூர்ந்து கவனித்தோம்னா இந்த சனி பகவான் என்பவர் ஆயுளை காப்பவராகவும் அஷ்டமாதிபதியும் கூட ஒரு நிலையில் ஆயுளை கெடுக்குவார் அப்படின்னு சொன்னாலும் கூட அவரும் ஆயுளை விரிவுபடுத்துறதற்கு அல்லது வந்து விருத்திப்படுத்துவதற்கான ஒரு காரணிகளாக தான் அமைகிறாங்க. அப்போ வந்து ஒருவருடைய மரணத்துக்கு மிக அதிக பொறுப்பேற்றுக் கொள்பவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கும் 2-7-11 தேதிபதிகள் அதிகமான மரணங்களை தருவதற்கு காரணமாக அமைகிறார்கள். நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா 2, 3, 7, 8, 11 இடங்கள் மாரகஸ்தானங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாரகஸ்தானங்களில் இந்த 2-7 மிக கடுமையான அனைத்து லக்னத்துக்கும் மாரகத்தை தருவதற்கு மிக அதிகமான தன்னுடைய பங்களிப்பை செய்து கொள்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு லக்னத்துக்கும் இவர்கள் எல்லாருமே மாறுபட செய்யும். ஏன்னா நம்ம அதனால தான் ஆயிலை காப்பதனால தான் சனி பகவான் அஷ்டமஸ்தானம் என்னும் 8 இடத்தை பார்த்தால் ஆயில் விருத்தின்னு சொல்லியிருக்கோம். அதேமாரி வந்து லக்னத்தை வந்து சூரிய பகவான் பார்த்தால் ஆயில் விருத்தி. அதேமாரி வந்து 8 இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய எந்த கிரகம் ஏதோ ஒரு இடங்களில் வலுப்பெற்றால் ஆயில் விருத்தி. அப்போனா இங்கே வந்து ஆயிலை போக்குவதற்கு அல்ல, ஆயிலை அதிகம் பண்ணுவதற்கு தான் இந்த அஷ்டமஸ்தானம் உண்டு. அப்போ எப்படி மரணத்தை தருவதற்கென்றால் ஆயுள் ஸ்தானத்துக்கு 12 இடமாக இருக்கக்கூடிய 7 இடம் ஆயிலை விரயம் பண்ணுவது. அப்போ வந்து விரயம் பண்ணுவதால் அந்த இடம் வந்து நமக்கு பார்த்தோம்னாக்கும் ஆயிலை கெடுக்கக்கூடிய இடம்னு நம்ம எடுத்துக்கிறோம். 2 இடம் ஏன் எடுக்கிறோம்னா அந்த 8 இடத்துக்கு 2 இடம் 7 இடமாக வரும். அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களை இந்த 8 இடத்தின் அந்த ஆயுள் சார்ந்த பாதிப்புகளை அதிகம் கொடுக்கும் என்பதனால் 2 இடமும் 7 இடமும் அதிகமாக மாரகம் செய்வதற்கு காரணம் வகிக்கிறது என்பது தான் இதனுடைய தாத்பரியம். இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு லக்னமாக பார்க்கலாம். மேச லக்னம், இப்போ மேச லக்னங்கிறப்ப வந்து உங்களுக்கு 8 இட தேதிபதியாக செவ்வாய் பகவான் வருவார். அப்போ வந்து லக்னாதிபதியே தன்னுடைய ஆயுளை கெடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கெடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ யார் கொடுப்பா கெடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-7 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இவர்கள் மரணம் தருவதற்கு அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அப்போ எது போன்ற மரணங்களை தருவார் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கும் வாகனம், வண்டி வாகனம், ஆடு மாடு இது மாதிரி விஷயங்களில் வந்து இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கன்னா நல்ல கொஞ்சம் சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா சுக்கரன் என்பாலே வண்டி வாகனம் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் 7 இடம் கண்டஸ்தானம்னு தான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய கண்டங்களை கொடுப்பது. அப்போ கண்டம் என்றால் ஆயுள் கண்டங்களை நம்ம என்ன சொல்கிறோம், 8 இடம் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த 8 இடத்துக்கே விரயஸ்தானமாக 7 இடம் இருப்பதால் 7 இடம் தான் அதிகமான மாரகஸ்தானங்கள் கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது என்பது தான் உண்மை. அப்போ வந்து மேச ராசி அல்லது மேச லக்னம் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரனே மாரகாதிபதியாகவும் மரணத்தை தரக்கூடியவராகவும் இருப்பார் என்பது தான் உண்மை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபம். இந்த ரிஷபம் அப்படின்னு பார்க்குறப்ப ரிஷப லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி குரு பகவானாக வருவார். அதேமாரி வந்து 11 அதிபதியாக வருவார். இருந்தாலும் கூட இந்த இங்கே 8 இடத்துக்கு அதிபதியாக வந்துட்டதனால் வந்து அவர் ஆயிலை காக்கும் தன்மையில் இருக்கிறார். அதேமாதிரி ஆயுள் காரகன் என்று கொடுக்கிற சனி பகவான் பார்த்தீங்கன்னா 9-10 அதிபதியாக இருப்பதனால் அவர் வந்து ஆயிலை போக்குவதற்கு அதிகமான காரணங்கள் இல்லை. அப்போ ஆயிலை கெடுக்கக்கூடிய கிரகம் எது பார்த்தீங்கன்னாக்கும் 2 இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் 7 இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும். அப்போ நம்ம இந்த இதில் ஒரு வகையை எடுக்கலாம். 7-12 கூட நமக்கு வந்து இங்கே ஒரு லிங்க் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குனாலும் கூட இதில் வந்து செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இவர்களுக்கு வந்து மாரகத்தை தரக்கூடியது இருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து மரணத்தை தரக்கூடியவர் செவ்வாய் பகவான் மட்டுமே. அப்போ செவ்வாய் தான் வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு அதிகமான துன்பங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் என்பது தான் உண்மை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மிதனம். இந்த மிதனம்னு பார்த்தீங்கன்னாக்கு மிதன லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு 8 இட தேதிபதியாகவும் 9 இட தேதிபதியாகவும் சனி பகவான் வருவார். 2 இட தேதிபதியாக சந்திர பகவான் வருவார். அப்போ நாம் இங்கே எடுக்கலாம் என்னன்னாக்க வந்து இது ஒரு வகையில் வந்து அந்த கேந்திர திரிகோணத்தில் ஒரு வீடாக வந்துருச்சு இல்லையா நமக்கு, யார் சனி பகவான். அதனால் வந்து அவர் மரணம் தருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இல்லை.
ஆனால் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் கண்டிப்பாக இவரை மரணத்துக்கு தரதுக்கான ஒரு வகையை வந்து உருவாக்குவார். அப்போ வந்து ரெண்டாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனே மிதுன லக்ன ராசி நபர்களுக்கு வந்து மாரகத்தை செய்யக்கூடிய கிரகம் என்பது தான் உண்மை. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கடகலக்கணம். இந்த கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சூரியன் சந்திரன் நம்ம சொல்லக்கூடிய இந்த ரெண்டாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடியவனும் ஏழாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடியவன் எட்டாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடியவன் சனி பகவான். நம்ம ஆயுளுக்கு எவ்வளோதான் இவர் ஆயுள் ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் சூரியனாக இருப்பதால் சூரியன் சனிக்கு வந்து இதில் சம பங்கு உண்டு கடகலக்கணத்துக்கு. அப்போ வந்து சூரியனும் மரணத்தை தருவார், சனியும் மரணத்தை தருவார். இருந்தாலும் ஏழுக்கும் எட்டுக்கும் இரண்டு வகை ஆதிபத்தியங்களை வந்து சனி பகவான் பெறுவதால் கடகலக்கணங்களுக்கு சனி பகவானே ஆயிலை தரக்கூடிய ஒரு பொருளாதார ஆயிலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்கும் என்பதுதான் உண்மை. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சிம்மலக்கணம். சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்குமே வந்து ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் சனி பகவான். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து அஞ்சுக்கும் அதிபதியாக இருப்பதனால் குரு பகவான் வந்து இங்கே மரணத்தை தருவதற்கு வாய்ப்பில்லை. சரி, அப்போ வந்து இவர் கொடுக்கலாமா புதன் கொடுக்கலாமா அப்படின்னாக்க கண்டிப்பாக புதன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம் என்ன, ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் தன லாபாதிபதியாக இருந்தாலும் கூட தன லாபங்களை மிக சிறப்பாக கொடுத்து எல்லா சகல வசதிகளையும் கொடுத்து புதன் பகவானை கொல்லும் அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கு அப்படிங்கிறதான் இந்த சிம்ம லக்ன நேயர்களுக்கான ஒரு தன்மை. அப்போ வந்து மரணத்தை தரக்கூடியவர் சிம்மம் சார்ந்த, அதாவது வந்து புதன் சார்ந்த, புதன் லக்னாதிபதி புதன் தான் அந்த சிம்ம லக்னங்களுக்கு வந்து அந்த பாதிப்பை தருவார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதியாக வந்து சுக்கர பகவான் வந்துடுவார், ஏழுக்கும் நாலுக்கும் அதிபதியாக வந்து உங்களுக்கு குரு வரார். அப்போ வந்து இந்த சுக்கரன் ரெண்டாம் இடத்த அதிபதியாக வந்தாலும் கூட ஒம்போதுக்கு அதிபதியாக வருவதால் சுக்கர பகவான் கொள்வதற்கு வாய்ப்பல்ல. ஆனால் குரு பகவான் வந்து கண்டிப்பாக கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து கன்னிலக்கண நேயர்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு. அதற்கடுத்து துலாம் லக்னம். துலாம் லக்னம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக வரக்கூடியவன் செவ்வாய் பகவான். அதேமாரி லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய லக்னாதிபதியாக வர்றதுனால் சுக்கர பகவான் மரணம் தர மாட்டார். அப்போ ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வந்து முழுமையான மரணத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்கே ஏற்படுத்துகிறது. அதற்கடுத்து விருச்சிகம். விருச்சிகம் பார்த்தீங்கன்னாக்கும் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் குரு பகவான், ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி வந்து சுக்கர பகவானும் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் புதன் பகவானும் இருக்கிறார். அப்போ வந்து இங்கே எப்படி பார்த்தாலும் ஆயுள் காரகன் சில ஆயுள் வகைகளை தருவதனால் இங்கே பொறுத்த வரைக்குமே எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துக்கும் புதன் பகவான் ஆதிபத்தியம் பெறுவதால் சுக்கரனை விட புதன் பகவானை வந்து விருச்சிக லக்னத்துக்கு வந்து மரணத்தை தருவதற்கு அதிக பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் உண்மை. அதை விட உங்களுக்கு சுக்கரனும் வந்து கொஞ்சம் லிங்க் ஆவார். இருந்தாலும் சுக்கரனை விட முழுமையாக பாதிப்பை வந்து புதன் பகவான் தருவதற்கு அதிக வாய்ப்புகளை இருக்குது என்பதுதான் இதனுடைய உண்மை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதியாக சனி பகவான் வராரு, லக்னத்துக்கு எட்டாம் இடத்த அதிபதியாக வந்து சந்திரன் வருவார். அப்போ வந்து இங்கே அஷ்டமாதிபதியும் நம்ம சரியும் வந்து அதிகபட்சம் திரும்ப அதாவது ஆயுள் பாதிப்பை தருவதில்லை என்பதால் இங்கே ரெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் புதன் பகவான். அப்போ வந்து புதனை விட இங்கே சனி பகவான் வந்து அதிக மாரகம் தருவதற்கு தனுசு லக்னத்துக்கு வந்து அதிக வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை. அதற்கடுத்து பார்க்கும்போது மகர லக்னம். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்குமே ஏழாம் இடத்த அதிபதி சந்திர பகவானும் அதேமாரி வந்து ரெண்டாம் இடத்த அதிபதியாக சனி பகவான் வருவதால் தன்னுடைய லக்னாதிபதியை இரண்டாம் இடத்த அதிபதியாக வருவதால் இவர் பரணம் தருவதற்கு வாய்ப்பல்ல. எட்டாம் இடத்த அதிபதியாக சூரிய பகவான் இருந்தாலும் கூட இந்த லக்னத்துக்கு வந்து அன்னொரு ஆதிபத்தியம் பிறப்பாது ஏழுபடி ஏழாம் இடத்த அதிபதியாக வருவார். அப்போ சூரிய சந்திரன் மிக அதிக வலிமைன்னு பார்க்கும்போது சந்திர பகவான் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து மரணம் தருவதற்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குங்கிறதான் உண்மை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம். கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்குமே வந்து லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவன் சனி பகவான் 12 ஆதிபத்தியம் பெறுறார், ரெண்டு மாரகஸ்தானம் நம்ம சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் குரு பகவான் வரார், ஏழாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் வரார். இதில் வந்து ரெண்டுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு குரு பகவான் ரெண்டுக்கும் 11 ஆதிபதியம் பெறுவதால் சூரியனை விட இங்கே வந்து குரு பகவான் மரணம் தருவார். அதில் ஒருபடி இன்னும் கொஞ்சம் நீங்கள் போட்டிங்கன்னா சூரியனே மரணம் தருவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மீன லக்னம். மீன லக்னம்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்த அதிபதியாக உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்தாலும் ஒன்பதாம் இடத்த அதிபதியாக வருகிறார். அதேமாரி வந்து நாலாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் புதன் பகவான். அப்போ வந்து இந்த புதன் தான் வந்து இவர்களுக்கு ஒரு மரணத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தும் தன்மை உண்டு. அதே சமயத்தில் வந்து சனி பகவான் அதற்கு துணை போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு ஆராய்ச்சி சார்ந்த பதிவு தான். ஏன்னா இந்த கிரகங்கள் மட்டுமே நமக்கு வந்து ஒரு பாதிப்பை கொடுத்துரும் அப்படின்னு நம்ம நம்புவதற்கு இல்லை என்பதுதான் இதனுடைய தாத்பரியம். உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடையப்பா. நன்றி, வணக்கம்.